நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போக போகிறோம். அதாவது சரவண ஐயா ஒருத்தர் கேட்குறாரு, ஐயா நான் வந்து சொந்தமாக ஜவுளி தொழில் செஞ்சுட்டு வரேன். பகவத்தையோட நூலை படித்ததுக்கப்புறம் முன்னாடி இருந்ததோட தப்பு இப்போ நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் என்னோடய மிக நெருங்கிய சம வயசு உள்ள நண்பர்கள் ரெண்டு பேர் இப்போ மாரடைப்பாளர் நிகழ்ந்த நிகழ்ச்சி வந்து அந்த அடுத்தடுத்த மரணம் என்னை ரொம்பவும் பாதிச்சிடுச்சு. இதனால் எங்கே எனக்கும் இது மாதிரி ஏற்பட்டுருமோ பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த பயத்தால் ராத்திரியில் இப்போ செய்கிற பயணமெல்லாம் தொழில் ரீதியாக பண்ணுற பயணமெல்லாம் வந்து என்னால் முன்ன மாதிரி பண்ண முடியல. ஐயாவோட புரிதலால் எத்தனையோ எண்ணத்தை வந்து சிந்திப்பாக மாற்றாமல் அதன் போக்கில் விட முடியுது. ஆனால் இந்த பயம் மட்டும் சிந்திப்பாக மாறுறதையும் அதனால் ஏற்படுற உடல் படப்படுப்பையும் என்னால் தவிர்க்கவே முடியல. இந்த இடத்துல ஐயாவோட புரிதல் வந்து எனக்கு எந்த அளவு மீண்டும் உதவ மாட்டேங்குது. அது ஏங்கய்யா, நான் இங்கே என்ன தவறு பண்ணியிருக்கேன், இல்லாட்டி நான் இன்னும் சரியாக புரிஞ்சிக்கலையா, இதுலேருந்து நான் எப்படி விடுபடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி அங்கே சரவணன் என்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவர் சொன்ன பதில் பாருங்கள். அதாவது ரவி, நீங்கள் வந்து இந்த எண்ணத்தை வந்து சிந்திப்பாக மாற்றாமல் விட்டுப்புட்டால் இந்த எண்ணத்தோட கோர பிடியிலேருந்து தப்பிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் ஐயாவோட புரிதல்னு சொல்லி நீங்கள் தவறாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம பாதிக்கிற எண்ணம் வந்து சிந்திப்பாக தானாக மாறுறதை வந்து நம்மளால் தடுக்கவே முடியாது. மனசளவில் நம்ம செய்கிறதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. நம்மால் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறது தான் ஞானம். மனசில் வந்து சில சமயத்தில் நம்மளோட கட்டுப்பாட்டையும் மீறி வேண்டாத எண்ணம் வந்து சிந்திப்பாக மாறினா கூட அதனால் கூட உடம்புல ரசாயன மாற்றம் ஏற்பட்டு நமக்கு இந்த படபடப்பு வந்துடும். அதுக்கும் கூட நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத விளங்கிக்கிறது தான் சரியான புரிதலாக இருக்கும். இப்போ அகத்தில் ஏற்படுற எண்ணம் சிந்திப்பாக மாறுறதும் மாறாமல் இருக்கிறதும் நம்மளோட மன கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு நம்மளோட மன தோல்வியையும் இயலாமையும் நல்லா புரிஞ்சுக்கிறது தான் இந்த ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்தையே ஒவ்வொருத்தரையும் குறிப்பிடுறாரு. இப்போ பாருங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரோட அடுத்தடுத்த டெத்து வந்து உங்களை ரொம்பவும் பாதிப்படைய செஞ்சிருச்சு. உங்கள் நிலைமையில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு இதே மாதிரி தான் பயம் வரத்தான் செய்யும். நீங்கள் வந்து நண்பரோட மரணத்தை ரொம்ப அருகிலிருந்து பார்த்ததும் அவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு முன்னாடியே இறந்து போனது கூட உங்களுக்கு ரொம்ப பாதிப்பு வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் கொஞ்ச நாள்லேயே இன்னொரு ஃப்ரெண்டும் அதே மாதிரியே டெத்தானது வந்து ஒன்று சேர்ந்துக்கிட்டு உங்களை ரொம்பவும் பயமுறுத்திடுச்சு. அதனால் உங்களுக்கும் அது மாதிரி எங்கே மரணம் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு மரண பீதி வந்து உங்களை தொத்திக்குச்சு. இந்த பயத்தை எதிர்கொள்ள முடியாமல் நீங்கள் உங்களுடைய இரவு பயணத்தெல்லாம் முன்ன மாதிரி மேற்கொள்ளக்கூட முடிய மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் தனிமையில் இருக்கிற சூழ்நிலைலாம் இந்த பயம் வந்து உங்களை திருப்பி திருப்பி வந்து கவிக்குது. இந்த பயத்தால் ஏற்படுற ரசாயன மாற்றத்தினால உங்களுக்கு படபடப்பு வேர்த்தல் அது மாதிரிலாம் கூட வருது. இதனால் எங்கே நம்மளுக்கு இன்னும் ஆயிட்டுருதோ அப்படின்னு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அதே பயத்தை தூண்டி உடலை வந்து டோட்டலாக வந்து வலுவிழக்க செஞ்சு பிடிச்சி. இதில் இப்போ இதில் வந்து நம்ம ஒன்று நல்லா சுத்தமாக புரிஞ்சுக்கணும். அது என்னங்கிறத உங்களுக்கு நாளைக்கு கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து ஒருத்தருக்கு ஏற்பட்ட அந்த மரண பயத்துலேருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருந்தோம். அதான் இங்கே வந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கணும். அதாவது பயங்கிறது வந்து ஒரு எண்ணம் தான். அது இந்த பயம் வந்து நம்மளோட அகம் சம்மந்தப்பட்டது, மனோ ரீதியானது. அதனால் இந்த மனோ ரீதியான பயத்தை போக்குறதுக்கு நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறத நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் வந்து இந்த நமக்கு ஏற்படுற இந்த பயம் வந்து நம்மளை புறத்தில் திறம்பட பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு தூண்டுதல் உணர்வு தான் அது. உண்மையில் பயம் வந்து நம்மளுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்குது. இந்த பயத்தை பயன்படுத்திக்கிட்டு முறையாக திட்டமிட்டு நம்ம வந்து ராத்திரி நேர தூக்கம் கெடாமலும் ஒரு பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்கிறதுக்கு கூட இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான உடற்பயிற்சி செய்கிறதுக்கும் இந்த பய உணர்வை ஒரு தூண்டுகோலை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்படி நம்மளுக்கு ஏற்பட்டுள்ள பயத்தை வந்து உடல் ஆரோக்கியத்தான் தூண்டுகளாக எடுத்துக்கிட்டு புறத்தில் தேவையான செயலை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும். எந்த காரணத்தை கொண்டு நம்ம அகத்தில் ஏற்பட்ட பயத்தை நிர்வாகம் செய்கிறது, இல்லை தடுக்க முயற்சி செய்கிறது, இல்லைன்னா அதை எப்படியாவது மாற்றி அமைக்க முயற்சி செய்கிறது, இல்லை கவனத்தை வேறு பக்கம் திசை திருப்பறதுக்காக
இந்த தியானம் செய்கிறது, கடவுளை போய் துணைக்கு கூப்பிடுறது அப்படின்னு எந்த முயற்சியும் கூடாது. அது எல்லாம் ஒன்றும் கதைக்காகாது. ஏன்னா நம்ம அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னாக்க, இப்போ போரில் வந்து எல்லா ஆதித்தையும் இழந்து கையில் ரெண்டு பின்னாடி கட்டப்பட்டு எதிரிகள் சுற்றி வளைச்ச நிலையில் எப்படி மண்டியிட்டு தலைவணங்கி தப்பி பிழைக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லாத ஒரு நிராயுத பணியாக ஒரு சரணாதிகிதி அடைந்த ராஜாவோடைய நிலைமை தான் நம்ம அந்த இடத்துல இருக்கணும். டோட்டல் சரணாகிதி தான், அங்கே வேறு ஒன்றும் வழியே கிடையாது. நம்மளால் அங்கே ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத உணர்ந்து சரணாதிகி அடைஞ்சிட வேண்டிதான். இப்போ ஒரு உதாரணத்தை பாருங்கள். இப்போ ராத்திரி நேரத்தில் நம்ம மட்டும் தனியாக போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒரு கருப்பு நாய் வந்து நம்மளை பார்த்து கடிக்கிறதுக்கான இது வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு, குறைச்சிக்கிட்டே வருது நம்மளை நோக்கி வச்சுக்குவோம். இப்போ நம்மளுக்கு ஒரு பய உணர்வு வந்துச்சுன்னா தான் அங்கேருந்து தப்பிச்சு அந்த நாயிட்டிருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். இப்போ அகத்தில் ஏற்படுற பயம் வந்து இந்த அகத்தை நிர்வாகம் செய்கிறது கிடையாது, புறத்தில் வந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு தூண்டுதல் உணர்வு தான் அது. இப்படி நம்மளுக்கு ஏற்பட்ட எல்லா வேண்டாத உணர்வையும் அகத்தில் போய் மாற்றி அமைக்கிறதுக்கோ இல்லை சீர்படுத்துறதுக்கோ சரிப்படுத்துறதுக்கோ நிச்சயமாக தேவையே கிடையாது. அதுக்கு மாறாக புறத்தை நிர்வாகம் செய்கிறதுக்கு செயல் செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான தூண்டுகோலாக அதே உணர்வையே கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்காக தான் அது வருது. இதுக்கப்புறமும் கூட பாதுகாப்பான சூழ்நிலை சில சமயத்தில் ஒரு தேவையற்ற பய உணர்வு கூட ஏற்படலாம். இந்த மாதிரி நல்லா புரிஞ்சுக்கிட்டது அப்புறம் கூட இப்போ நம்ம என்ன செய்யணும்னு பாருங்கள். இப்போ இதே உதாரணத்தை நம்ம வேறொரு கோணத்தில் இப்போ பார்ப்போம் பாருங்கள். இப்போ நாய்கிட்டேருந்து நம்ம தப்பிச்சு வீட்டுக்கு கூட வந்துட்டோம். இப்போ நம்ம பாதுகாப்பாக தான் இருக்கிறோம். இருந்தாலும் அந்த நாயை பற்றிய பயம் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த பயம் போகிறதுக்காக நம்ம இதனாச்சும் செய்யணுமா? இப்போ புறத்தில் எதுவுமே செய்ய தேவையில்லைன்னு நம்ம உணர்ந்துட்ட பிறகு அந்த பய உணர்வை கண்டுக்காம விட்டுட்டா போதும். அந்த பய உணர்வுக்கு நம்ம முழு சுதந்திரம் வழங்கிட்டோம்னா அந்த பய உணர்வுலேருந்து நம்மளும் கூட முழுசாக வெளியே வந்துடலாம். அதனால் அகத்தில் வந்து நம்மளுக்கு எப்போதும் எந்த வேலையும் கிடையாது. அகத்தில் தோன்ற உணர்வு வந்து புற வாழ்வுக்கு தேவையான ஒரு தூண்டுகோலாக எடுத்து பயன்படுத்திக்கலாம். தேவையில்லாத பட்சத்தில் அதோட போக்கில் அப்படியே விட்டு விட்டோம்னாக்க அது தானாக எப்படி தோணுச்சோ அதே மாதிரி தானாக கூட அது மறைஞ்சி போயிடுது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிப்பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள